ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜ் ஸ்குவார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நான் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான்ல தாங்க இருக்கும். ஸோ ஒரு தீவில் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்குவாட்லாம் வந்துட்டு இருக்காங்க டெய்லி. நான் உண்மையிலே மறந்துட்டேங்க, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேற ஒரு தீவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளை தெரிஞ்சிருக்கணும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மழை பெய்யுறது கூட கருதாம நம்ம ரூமுக்கு வந்து நிற்கும் போது வந்து போனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஏசி இன்டராக்ட் ஆகி ஃபன் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம்னு வெளியே போகும்போதும் கீழே ஸ்குவாட்லாம் இருக்காங்க. ஸோ என்ன இதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு வந்து போனா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளேஸுக்கு போகிறோங்க. பயங்கரமான பிளேஸ்னா உண்மையிலே பயங்கரமான பிளேஸ் தாங்க. ஏன்னு வந்து போனா நம்ம 20 நோட்ல இருக்கோம்ல, அந்த ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். அந்த ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி சம்திங் இருக்குமா என்ன இருக்கும் தெரியல, 20 நோட்ல திடீர்னு மறந்துச்சு. அந்த நம்ம லைட் ஹவுஸ் மவுண்டன் இருக்குமா, லைட் ஹவுஸ் நினைச்சா. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்காரு, அப்புறம் இவர் இருக்காரு, பிரவீன் ப்ரோ இருக்காரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் யார் அந்த இடத்துக்கு போக போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் கணேசம் மட்டும் போக போறோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரல, வாசன் வந்து என்ன சொன்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி போறோம். கொஞ்சம் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன், அவன் வேற இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் போட்டு டிஃப்ரெண்டாக முடிஞ்ச அளவுக்கு அந்தமான ரெண்டு சைடாக பிரித்து கவர் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீழே இருக்க நம்ம ஸ்குவாட் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே மீதி எல்லாமே மோட்டோ பிளாங்ல கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு என்ன பைக் ஓட்ட போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் தாங்க ஓட்ட போறேன். ரொம்ப நாளாவே ஆசைங்க புல்லட் ஓட்டணும்னு, நம்மளே ஒரு புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது இப்போதைக்கு வாங்க முடியாது, எனக்கு நிலைமை அப்படி இருக்கு. ஃபியூச்சர்ல புல்லட் வாங்கிக்கலாம். இப்போ இங்க இருக்க அந்தமான் புல்லட் ஓட்டி பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன். ரூம் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கீழே தான் நிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ எல்லாரும். ஸோ வந்து நிறைய பேர் இது எத்தனாவது பேட்ச் கிட்டத்தட்ட அது பல உண்மையிலே நான் நினைச்சு பார்க்கல, இவ்வளவு தமிழ்நாடு இருப்பாங்க அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்கலங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், ரொம்ப வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றிங்க. வந்து இப்ப பைக் எடுத்துட்டு வந்து நாங்க இதுக்கு போறோம், போயிட்டு வந்து திரும்பி பேசலாம். வந்து மாப்பிள்ள இங்கதான் இருக்க போறோம். வந்து எல்லாரும் மாப்பிள்ளை வந்து பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. வாசனை சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கீச்சன் கொடுத்தது எங்க ப்ரோ? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீச்சன் கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி ப்ரோ. நைட்டுக்கு அதனால கொடுக்க முடியாம போச்சு, பரவாயில்ல ப்ரோ. நம்ம பாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பாத்துலாம் ப்ரோ. சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்டா பாக்குறாங்க வந்து ஹாய் 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 வந்து பைக் எடுத்துருக்காங்க. ஆ ஹாய் வந்து உண்மையிலே வந்து பல இங்க நிறைய ஸ்கோர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ பாய்டா ரொம்ப நன்றி. சோ நம்ம பைக் எடுத்துட்டு மோட்டோ பிளாக்ல கண்டினியூ பண்றேன், ஓகேங்களா? பை ப்ரோ, பை ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டில் தாங்க போகிறோம். உண்மையிலே புல்லட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் தான் போகிறோம். சரி வரேன் ப்ரோ, ரொம்ப நன்றி வந்ததுக்கு, பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. வரேன்டா, பார்த்துருங்க. ஆ ப்ரோ வாங்க வண்டியில் உட்காருங்க, போகலாம். ஆ எடுத்துக்கலாம்டா, போடா. உண்மையிலே அந்த மாநில இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு நினச்சிப்பாங்களா? எதுவுமே எதிர்பார்க்காம வந்ததுக்கு உண்மையாக பிளாஸ்ட் ஆகிட்டேன் நான். வரேன்டா, பாய்டா பாய்டா பாய்டா. ம் பாய்டா, அதுதான் தெரியும். ஓ மீட்டப் வச்சிருவோமா? வேணாம் ப்ரோ, பார்க்கலாம் எப்படின்ட்டு. வாங்க ப்ரோ போகலாம். வர ப்ரோ, வர ப்ரோ, நைட்டு பார்க்கலாம். பாய் ப்ரோ, பார்த்துருங்க. உண்மையில நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க அந்த மாநில. பார்த்து போறா, பார்த்துரா பார்த்துரா தம்பி பார்த்துரா. ஆ புல்லட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஆனால் சவுண்டு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் புல்லட்டு. எனக்கு இந்த புல்லட்டில் வந்து இந்த சவுண்டு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், பட் சவுண்டு மட்டும் இல்லை. ஸோ நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சிடுவார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிற ஒரு இடம், ஏன்னா நம்ம பைக்கை ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு இன்னொரு தீவில் போயிட்டு இறங்கி அப்படியே வந்து பைக் ஓட்டே போக போகிறோம். உண்மையிலே இது வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு ரூபா நோட்டில் இருக்க பிளேஸுக்கு போய் பார்க்க போகிறோம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் 50 நோட்டு, அப்புறம் 100 நோட்டு, அப்புறம் 500 நோட்டு, அதுக்கப்புறம் 2000 நோட்டில் இருக்கிற இடத்துலாம் போய் பார்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம் எப்படின்ட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவுக்கு போக போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புல்லட் வந்து சவுண்டு மட்டும் தான் நல்லாயிருக்குங்க உண்மையிலே. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீட்டில் பைக் வாங்கணுங்க, அதாவது புல்லட்டு. எங்கள் அப்பாவுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே செஞ்சதில்லை எங்கள் அப்பாக்காண்டி. ஸோ வந்து அர்ஜுன் ரெட்டி டாடி உனக்காண்டி ஒரு புல்லட் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா வந்து செல்லமாக அர்ஜுன் ரெட்டின்னு பேர் வச்சுட்டோங்க நாங்கள். ப்ரோ கடல் வந்துருச்சு ப்ரோ ரைட்டில். ஓ மூளைக்கு மூளை கடல் தான் தெரியுது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க பெரிய ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போறீங்க. ஆ போறாரு, வாங்க ப்ரோ நின்று பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ப்ரோ இருக்கீங்க? பெரிய ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு கையில் வந்துடுற. வாங்க ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்கு ப்ரோ? வாங்க ப்ரோ, எப்படி ப்ரோ? கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ, கொடுக்க. ரெண்டு நாளா ட்ரை பண்ணி இருக்கேன் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, நிறைய பேர் எல்லாம் தேடி இருந்தீங்க ப்ரோ. ப்ரோ ஃபோட்டோ ப்ரோ எடுத்துக்கலாம் ப்ரோ, எடுத்துக்கலாம். ஹெல்மெட் கழட்டிடவா? கண்டிப்பா.
ஓகே ப்ரோ, பார்த்து சேஃபாக இருங்க வாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்துக்கே வந்துட்டோங்க. ஸோ இந்த குட்டி தீவுன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த சைடும் போனாலும் கடல் இருக்குது, இந்த சைடு போனாலும் கடல் இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து கப்பல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லே பைக் ஓட்டிகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பைக் ஓட்ட மாட்டோம், அப்படியே பைக் அதில் ஏற்றிட்டு அப்படியே போகலாம். கப்பலில் போகிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் ஓரத்துக்கு வந்தாச்சுங்க. உண்மையிலே பயங்கரமாக இருக்கிறோம், ஒரு தீவு ஃபீல் இப்போ தான் கொடுக்குது. மறந்துட்டிங்களா? புல்லட் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாய் ப்ரோ. ஏய் சூப்பராக இருக்குப்பா. ஆனால் இது வந்து கொஞ்சம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஸோ மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ளூ வீஸாக தெரியும் வானம். உண்மையிலே ஐலாண்ட் ஃபீல் இப்போ கொடுக்குதுங்க, எனக்கு சுற்றி கடலோரமாக இருக்குமா, ஸோ அதனால் பயங்கரமாக இருக்குது. தண்ணி பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது ப்ரோ, தண்ணியை பாருங்க ப்ரோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. பா, ஓ லைனில் நிற்கணுமா? சூப்பர் சூப்பர்ப்பா, கப்பல் காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றிடா. ஆ ஓகே, கண்டிப்பாக கொடுக்குறேன்டா. பாய்டா, பார்த்துருங்க. சரி, ரொம்ப நன்றிடா. வாடா வாடா, லவ் யூடா. ம், லவ் யூடா. கண்டிப்பாக கொடுத்துறேன்டா. ஓகேவா, பார்த்துருங்க. பாய்டா, பாய்டா. ஸோ ஓகேங்க, உண்மையிலே நிறைய பாசக்காரங்க இருக்காங்க நம்ம இங்கே அந்தமான் ஸ்குவாடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பா, சுற்றி கடலை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம் போல். ஸோ நம்ம பஸ் இன்னும் வரல, அதாவது நம்ம கப்பல் தான் சொல்கிறேங்க, இன்னும் வரல, வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஆ ஆ ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, மூளைக்கு மூளைக்கு தீவில் நம்ம ஸ்குவாட் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குப்பா, இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே கடலுக்குள்ளே விழுந்துருவோம்ல. ஸோ நம்ம உழுவாமல் ஸ்ட்ரைட்டாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே கப்பலில் போகலாம். டடா டட்டா டடா டட்டா, எங்கேப்பா நம்ம எங்கே நிப்பாட்டுறது பைக்கை? இது அங்கே போய் நிப்பாட்டிக்கலாம், சூப்பராக இருக்குது. இருங்க திருப்பிக்கலாம், தண்ணியும் பயங்கரமாக இருக்குது. கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறியாச்சுங்க, பைக்கோடு ஏறிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஒரு கப்பலில் நம்ம பைக்கை வச்சுட்டு ஏறுறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து வந்து போனால் அப்படியே வந்து போனால் அங்கே தீவு வச்சுருக்காங்க. ஸோ அந்த தீவுக்கு வந்து போனால் கப்பலே போகிறோம். மாத்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிப்பு வந்து இன்னொரு கரைக்கு வந்து விட்டாச்சு. ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நல்லா இருக்குல்ல, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறோம். உட்காருங்க, போகலாம். இந்த தீவில் போய் தீ குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். என்னப்பா வண்டி சாட்டவில்ல? ஆயிடுச்சு, நான் கூட பயந்துட்டேங்க. எங்கே நம்ம ப்ரோ? ஹாய், அதை நிற்கிறாரு பாருங்க நம்ம ப்ரோ. ப்ரோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ உங்கள் ஊர், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. வாங்க வாங்க ப்ரோ, உண்மையாலே வந்து பயங்கரமாக இருக்கு உங்கள் ஊர். ஆ ப்ரோ, 20 ரூபா எடுத்துட்டு வந்தீங்களே, கட்டுங்க 20 ரூபாவை. அந்த இடம் திடீர்னு ஞாபகம் வர மாட்டு ப்ரோ, 20 ரூபா நோட்டு எப்படி இருக்கும், அது என்ன இடம்ட்டு? ஓகே ஓகே, காட்டுங்க. ஓ, இது பின்னாடி வர இடமா, இந்த இடமா? நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி மறைச்சிட்டு அப்படியே இந்த இடத்த பாதி காமிக்கலாம் ப்ரோ. பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போக போகிறோங்க நம்ம 20 ரூபா நோட்டில் வர இடத்துக்கு. சொல்லமா வரம் ப்ரோ. நீங்கள் எந்த ஊரா ப்ரோ? நீங்களா இந்த தீவா? இந்த இடம் பேர் என்ன ப்ரோ? எதுவும் சொன்னாங்க, மம்மு பிளாட். ஓகே ஓகே, போகலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஆ, மம்மு பிளான்ட். பிளான்ட்டா? ஃப்ளாட், மம்மு பிளான்ட். ஓகே ஓகே, வரம் ப்ரோ, பார்த்துருங்க. பாய் ப்ரோ, பார்க்கலாம். ரொம்ப நன்றி ப்ரோ, பார்த்து நிப்பாட்டினதுக்கு. ஆ ஓகே, நம்ம கிளம்பலாம். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்குவாட் நிப்பாட்டினாங்க. ஸோ நிறுத்தி பேசியாச்சு, வாங்க போகலாம். வா, அந்த இடத்துக்கு போகலாமா ப்ரோ பைக்கை ஓட்டிகிட்டு? பைக் போற மாதிரி தான் இருக்கு. வாங்க, உடஞ்சு உள்ள என்ன, வாங்க பாத்துக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, பாத்துக்கலாம். டேமேஜா இருக்கா? ஏ ஆமாப்பா, போக முடியாது, நான் கூட போலாம் நினைச்சேன், அலோடு இல்லைன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிட்டு ரோடு வழியாக வரணும், பைக் ஓட்டிகிட்டே வரணும்னு நினச்சா 50 கிலோமீட்டர் சுற்றி வரணுமா அங்கே இந்த இந்த இடத்துக்கு? இப்போ கப்பல் இருக்கனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. உண்மையிலே நம்ம தான் இந்த ஒரு ஐலாண்டில் பைக்கு புல்லட் ஓட்டிகிட்டு போகிறோமா, இல்லை ஏதோ கற்பனையான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சின்ன வயசில் ஆசைப்படும் இந்த மாதிரிலாம் சிப்பில். ஓ, இந்த ஹோட்டலில் இருக்கலாம் நீங்களா? நீங்கள் பரவாயில்ல ப்ரோ, லேக் வியூ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், இங்கே நல்லா இருக்கப்பா. எவ்வளோ ப்ரோ இங்கே ரூமு? 2000 சீப்பாக இருக்குமா? ஆ,
மீட் அப்புக்கா ப்ரோ, பத்தாவது ப்ரோ மீட் அப்புக்குறா. ஏன்னா அவ்வளவு பேர் வந்துட்டாங்க ரூமுக்கே, ஒரு 500 பேர் கிட்ட வந்துட்டாங்க. கிரவுண்ட்ல வேணா வைக்கலாம், அதுதான் பாக்கலாம், வைக்கிற மாதிரி இருந்தா. சோ வாங்க நம்ம பிளேஸுக்கு போலாம், வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து போயினா சன்செட் போய் பார்க்கலாம் இருக்கோங்க. ஏன்னா சன்செட் வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குமா. அதே மாதிரி அந்தமான்ல சன்ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா, அதாவது மார்னிங் சூரியன் உதிரது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளா நீங்கள் வந்து சம்திங் போய் போகலாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் தீவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீல் ஐலாண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறோம். அப்புறம் வந்து நம்ம பழங்குடியினர் மக்கள் காட்டுவாசி இருக்காங்க, அவங்களையும் கூட போய் பார்க்கலாமா. ஏதோ ஒரு நாள் நம்ம கார் கேப் எடுத்து தான் போக முடியுமா, அதுவும் போகலாம். அப்புறம் பிச்சாவரம் லேக் தெரியும்ல நம்ம, அது பேர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டா ஏதோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டா சம்திங் வரல, செடி ஃபுல்லாக இருக்கும், நடுவில் போட் விட்டு போகிறேன், அந்த இடமும் இருக்கும். நிறைய பிளேஸுக்கு இருக்குங்க அந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எல்லா இடத்துமே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எபிசோடு எல்லாமே மறக்காமல் பார்க்கணுன்றதுக்காண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம் மேலே போய் பார்க்குறதுக்கு. நம்ம எந்த சைடு சுற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் தாங்க தெரியுது நம்ம கண்ணில், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். அப்படியே வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பச்சை பச்சனை இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு புதுவிதமான அனுபவம், நான் பைக் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேங்க. ஸோ பைக் இருக்குது, ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ மலை ஏற போகிறோமா ப்ரோ? நீங்கள் இந்த சைடு வாங்க, நீங்கள் அதில் போங்க. ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு இருக்கு, அவர் அழகாக சொல்லிட்டு இருக்காரு, தூரமாக இருக்காரு. இவர் அழகாக சூப்பர் நேற்று சொன்னார், வாங்க ப்ரோ உட்காருங்க ப்ரோ, ஜாலியாக சொல்லிட்டு வாங்க. எனக்கு எல்லாத்தையும் நல்லா இருக்கு ப்ரோ கேட்குறதுக்கு, எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். ஆ எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். ஸோ மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சொல்லுங்க ப்ரோ எனக்கு. இப்போ மேலே போகிறது எங்க? இதே ஒரே ரூட் தான். ஓகே, இப்போ ஹில்ஸ் ஏற போறோமா? ஓய் சூப்பர்ப்பா ப்ரோ, மலை ஏறுறதுக்கே ரோடு போட்டு வச்சிருக்காங்களே, சமப்பா. போறீங்க போ, அந்த போட்ல போக முடியுமா? அங்க அந்த ரெஸ்டாரன்ட்லாம் இருக்குல, தருவாங்க நமக்கு போட்? இல்ல இல்ல, அது சாமான எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி கூட போ. சோ ஓகே ஓகே. சோ மேபி வந்து பாத்தா நம்ம அந்த தெரிது பாருங்க 20, அதான் வியூ பாயிண்ட். சோ அங்க போக முடிஞ்சா போலாம். இருங்க நான் காமிக்கிறேன் அப்படியே நான் உங்களுக்கு. இந்த எங்க ப்ரோ தன மாதிரி எல்லாம் இந்த வீடியோல தன மாதிரி வெட்டானுங்க. ஓ தன மாதிரி வெட்ட, தன மாதிரி வெட்ட நல்லா இருக்கு. இந்த பாருங்க. சோ இந்த இதுல இருக்க அந்த லைட் ஹவுஸ் அதே மாதிரி இருக்கு. நீங்க அப்படி இப்படி காமிங்க, லைட் ஹவுஸ் தான் வெட்ட முடியும். இது வரைக்கும் ப்ரோ தென்னை மரம் பா, பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு ப்ரோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரோ மேலே ஒன்று சொன்னீங்களா, மவுண்ட் மவுண்ட் ஹாரியட். இப்போ வந்து பேர் மாத்திட்டாங்க, மோடி வந்து பேர் மாத்திட்டாரு, பேர் மாத்திட்டாரா, மணிபால் ஏதோ. ஆமா, எங்க தப்பா சொல்றீங்க, பயத்துல சொல்றீங்க, புரியுது எனக்கு. உங்க பேர் மவுண்ட் மணிப்பூர்னு மாத்திட்டாங்க. முன்னாடி வந்து மவுண்ட் ஹாரியட், ஹாரியட் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கார ஒருத்தர் இருந்தாருல, அவர் மனைவி பேர். எல்லா ஐலண்ட் வந்து ஸ்கெட்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும் போது அர்க்கோலிஸ் எல்லாம் பண்ணும் போது ஐலண்ட் பேர் என்ன? மவுண்ட் ரைட். போய்க்கலாம். ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து போனால் நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்கிறாங்க. மலையிலேருந்து வந்து போனால் அப்படி கீழே இறங்கிட்டோங்க. சரி, கீழே இறங்கிட்டு வந்து போனால் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துருக்கோம். 20 ரூபா வியூ பாயிண்ட்டில் வந்து போனால் அப்படி இன்னொரு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுமா, ஆனால் இப்போ அலோடு இல்லையா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போக முடியாத இடத்துக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு, இங்கே போட் மேன்ஸ்லாம் இருந்தாங்களே அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்க நம்ம போகிறதுக்கு. ஸோ அப்படியே போட்லேயே வந்து போனால் அந்த ஒரு 20 ரூபா வியூ பாயிண்ட் கீழே ஒரு பிளேஸ் இருந்துச்சுல, பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டேன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டோம், அந்த இடத்துக்கு போயிடலாமே போட்டில். ஸோ போட் மேலாம் இருக்காங்களே
சொல்லி கேட்டிருக்கோம் பர்மிஷனு. ஸோ அவங்க வந்து பேச்சுக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. ஸோ போக முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம், 1000 ரூபா அவனு சொன்னாங்க. ஸோ எப்படின்லாம் தெரியல, போக முடிஞ்சால் பார்க்கலாம். கிளைமேட் வந்து பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருக்கு. நமக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் வந்து எல்லாமே இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வரோம். நம்ம போட்டு எது வந்து நம்ம போட்டு எதுக்கிறோம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சின்ன போட்டில் வந்து போகணும்னு ஆசைப்படுறேன். எம்பி பிஜிஎம் போட்டதா திருமணே நிக்கிறா போயிட்டு நடு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைச்சிருக்கு. போட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிளாக் வரதுக்கு நைட் ஆயிடும்ல. உண்மையிலே பயங்கரமா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம், சூப்பரா இருக்கு. ஹாய், எப்படி இருக்கு? இந்தியன் பிளாக் பயங்கரமா பறக்குது. ஏதோ புயல் அடிக்குதா, லைட்டா பயமா இருக்குங்க, வேற ஒண்ணு இல்ல. பயங்கரமா இருக்குங்க, புயல் காத்து அடிச்சுட்டு இருக்கு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ஃபுல்லா நடந்துட்டோம், பட் இருந்தாலும் வந்து பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுது. ஒண்ணுமே தெரியல, கடல்ல போயிட்டு இருக்கோம், பட் ஒண்ணுமே தெரியல, கடல் லைட்டா அல்லா இருக்கு. மலை வந்து லைட்டா விட்ட மாதிரி இருக்கீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு தெரியுது உங்களுக்கு. சோ அந்த இடத்துல தான் போக போறோம். அது பாருங்க லைட் ஹவுஸ் தெரியுதா, லைட் ஹவுஸ் இதோ பாருங்க லைட் ஹவுஸ் இருக்கா. சோ அந்த இடத்துல தான் போக போறோம். அதுல வந்து போட் காரங்க கேட்டாங்க,
கொஞ்சம் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக உட்காருங்க, பயமாக இருந்தால் திருப்பிடலான்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை, நீங்கள் கேர்ஃபுல்லாக கொண்டு போய் எங்களை விட்டுருவீங்களான்னு கேட்டோம். நான் விட்றேன், நீ தைரியமாக உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தைரியமாக இருக்கோம், மலை வந்து லைட்டாக விட்டுருச்சு. ஆனால் உண்மையிலே என் லைஃப் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரிப்புன்னு சொல்லாங்க. இது பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே, அந்த மாதிரி ஒரு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம வீடியோவில் சொன்னோம்ல அந்த ஒரு பிளேஸுக்கு போகலான்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ போக முடியாது, ஏன்னா ரொம்ப புயல் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் போக முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லிட்டோம் நாங்களே, ஏன்னா ரொம்ப வந்து பயமாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புயலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுக்கோ, அலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுதா அலை எப்படி அடிச்சிருக்கு? போட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தா ரிட்டர்ன் கொண்டு போயிருக்காரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு காமிக்கல, அந்த சைடு வந்து ரொம்ப பெரிய புயல் வந்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தா போயிட்டுருக்காரு. ஸோ வேற லெவலில் தெரியுது, லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த மூமெண்ட்டை கொடுத்தது எனக்கு அஜித் தம்பி தான். நம்மளோட கரை வந்து பார்த்தீங்கன்னா அதோ அங்கே இருக்குங்க. ஸோ வந்து நம்ம இந்த இது என்னது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டு, அதாவது கப்பலோட மெக்கானிக் செட்டு சொல்லணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கப்பலெல்லாம் ரெடி பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த செட்டை சுற்றி தான் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம கரைக்கு. வா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. இருட்டே இருட்டே சுற்றி லைட்லாம் போட்டாங்க அங்கெல்லாம் பாருங்கள். வா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோன்னு தெரிஞ்சிச்சு. ப்ரோ அந்த புயல் காற்றுல நம்ம போன தூரமே தெரியல. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சுங்க நம்ம அந்த தீவுக்கு போகிறதுக்கு, தீவில் அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரிட்டர்ன் வரது கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டணும், ஏன்னா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கிது, ஆப்போசிட் காத்துனால ஓட்ட கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டினாங்க. உண்மையிலே டேலண்ட்டாக இருந்ததுனால தான் நம்மளால் இது பண்ண முடிஞ்சு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டெலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே கரைக்கு வந்தாச்சுங்க. வா, உண்மையிலே பயங்கர சேஃபாக இருந்துச்சு. வா, நங்கூரத்தை போட்டாருங்க. ஸோ நிப்பாட்டு போது. ஸோ நம்மளோட கரை அங்கே இருக்குது. வா, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன சன்செட் பார்க்க முடியல, ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நீங்கள் அழுதை பார்த்து நானும் ஒரு மாதிரி அலர்ட்டேன். ஐயோ, வேற லெவலில் அங்கே. ஐயோ, மிரண்டேன். ஸோ ஓகேங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரூமுக்கு போக போகிறேன். டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த கப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம பைக்கு புல்லட் அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து போயின்னா கப்பலே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஒரு கரைக்கு போயிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம். ஸோ ரொம்ப நன்றி, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. இவர் தான் நம்ம கூட வரல. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்ததுக்கு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ் சொன்னாங்க.
பயங்கர சர்ப்ரைஸ்ங்க. சோ வந்து கால்ல போன திருப்பி யூனிஃபார்ம் போய் வந்து பார்த்தோம் இவ்வளவு பேர் இருக்காங்க. நாங்க போகும்போது வந்து மழை லைட்டா தான் சூழல் போறோம் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் அந்த மாதிரி ஒரு கடை வைக்க போறோம். இதை சொல்லி முடிச்சுங்க அப்புறம் நான் காமிக்கிறேன், சர்ப்ரைஸா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு போட்டோ கொடுத்தாங்க வாசனுக்கும் எனக்கும் வந்து. அப்புறம் வந்து உங்க அங்கேயே மாட்டிட்டியா? ஏய் நம்ம வீடாவே ஆக்கிட்டீங்களா இத, இந்த ரூம பாருங்க. இந்த ஒரு விஷயத்த பாருங்க, கிட்டத்தட்ட இவ்வளவு சாக்லேட் இங்க பாருங்களேன், இவ்வளவு சாக்லேட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து கடையில பாருங்க. ஆனா எனக்கு வருத்தமா இருக்குங்க, எனக்கு வந்து கையில யாருமே ராக்கி காட்டலங்க, என்ன யாரும் அண்ணனா ஏத்துக்கலையா? சோ அந்த மாநில இருக்க வந்து தங்கச்சிங்களே, மறக்காம இந்த கை ஃபுல்லா ரக்ஷா பந்தன் அன்னைக்கு 11ஆம் தேதியா அன்னைக்குள்ள வந்து என் கை ஃபுல்லா ஃபுல் ஆகணும். அது வரைக்கும் இங்கதான் இருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப இவன் இங்க இருப்பான், நான் இங்க இருக்க மாட்டேன். சிட்டா பறந்துருவேன். எத்தனை தங்கச்சி? என்னால முடியல, எனக்கு வேணும் கரை சேர்க்கறது முடியாது. இதுல வேற ஹைலைட், இதை கட்டி விட்டு ஒரு தங்கச்சி சொன்னி, ஆனா கிஃப்ட் எங்க கேட்டு, ஏமா இதை கட்டா நீங்க கொடுக்கணும்னாங்க. சரிமா பாசத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரலாம். ஓகேங்க. சோ இந்த வீடியோ வந்து எத்தனை பண்ணிக்கிறேன். சோ அதுதான் உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்காம ஒரு போட்ல போறோம் அப்படின்னு போனோம். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு சைக்ளோன், அந்த சைக்ளோன் சொல்ல முடியாது, சின்ன ஒரு மலையில மாட்டிக்கிட்டோம். ஆனா அது பயங்கரமா இருந்துச்சுடா, அவர்லாம் பயந்து அலர்ட்டர் அவரு. சோ ஓகே, என் பண்ணிக்கிறேன். நாங்க வந்து இப்ப இருக்கிறது சேஃபா இருக்கு, அதே மாதிரி நீங்க இருக்கிறதுல சேஃபா இருங்க, சேஃபா இருப்பீங்க நம்பிக்கையில என் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சாக்லேட் கடை போட போறோம்.